அனைவருக்கும் வணக்கம். தொப்பிகள் சொன்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாராலும் அணியக்கூடிய ஒரு அணிகலர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் தொப்பியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திட்டு வரோம். தொப்பிகள் பார்த்தோம்னா துணி, தோல், கம்பளி, இன்னும் சில வகையான பொருட்களிலும் தொப்பிகள் தயாரிக்கப்படுகின்றன. தொப்பிகளை வந்து நம்ம ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் போது பொதுவாக ஹேட், கேப் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தொப்பிகளுக்கும் விதவிதமாக இருக்கின்றன, அதற்கு வெவ்வேறு பெயர்களும் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரபலமான சில தொப்பிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் பிரபலமான தொப்பி பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபெரே தொப்பிகள் ஆகும். பிறந்த நாளுக்கு அணியக்கூடிய கூம்பு தொப்பிகளும் இங்கே பிரான்ஸ் நாட்டில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்காட்லாந்து நாட்டில் பிரபலமான தொப்பி என்னன்னு பார்த்தோம்னா ஃபால்மரல் தொப்பிகள். இந்த தொப்பிகள் வந்து வட்ட வடிவமாக தான் இருக்குமா, இதை வந்து பிரபலமாக அங்கே எல்லாருமே பயன்படுத்தப்படுகிறதா. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொப்பி என்னன்னு பார்த்தோம்னா பனாமா தொப்பிகள். பனாமான்னு பேர் இருக்கிறதுனால பனாமா நாட்டில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க, யூகட்டர் நாட்டில் தான் தயாரிக்கப்படுபவை ஆகுமா இந்த தொப்பிகள். ஆனால் பனாமா பகுதியில் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதால் பனாமா தொப்பிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றதாம். அடுத்ததாக பார்த்தோம்னா அமெரிக்க நாட்டில் பிரபலமான தொப்பி பெயர் என்னென்னா டெர்வி தொப்பி ஆகும். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாலே அவரோட தொப்பி நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? மேஜிக் மேன்களும் இந்த வகை தொப்பிகளை தாங்க உபயோகப்படுத்துகின்றார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அணிந்த பிறகு இந்த தொப்பிக்கு வந்து மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்கான். அடுத்தது ஆஸ்திரேலிய நாட்டின் அக்குப்ரா என்ற தொப்பி வந்து மிகவும் பிரபலமானதாகுமா. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கவுபாய் தொப்பி போன்ற வடிவத்தில் தான் அது அமைஞ்சிருக்குமா. ஆஸ்திரேலியா முயல் இருக்கக்கூடிய அதனுடைய முடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த வகையான தொப்பிகள். இந்த தொப்பியானது கிராமப்புறங்களில் மிகவும் பிரபலமானதாக பயன்படுத்தப்படுறாங்களா. வேட்டைக்காரர்கள், விவசாயிகள், குதிரை வீரர்களும் அணிகின்றனரா. இந்த கவுபாய் தொப்பிகள் வந்து உலக அளவில் பரவலாகவே அணியப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்தோம்னா முன்பக்கம் பிறை நிலவு போன்ற இணைப்புடன் கூடிய சாதாரண தொப்பிகள் தான் பொதுவான தொப்பிகள் ஆகும். அது நிறைய பேர் அணிஞ்சிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் அதை அணிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து ஆண்களுக்குடைய ட்ரெஸ் வந்து பெண்களுக்குடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து வேறு வேறு நம்ம பேர் வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் தொப்பிகளில் வந்து ஆண்கள் அணியும் தொப்பிக்கும் பெண்கள் அணியும் தொப்பிக்கும் வெவ்வேறு பெயர்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாதாங்க. ஆனால் பெண்கள் அணியக்கூடிய தொப்பிகளை விநியோகிப்பவர்களுக்கு என்ன பேர் பார்த்தோம்னா மில்லினர்ஸ் என்றும், ஆண்கள் தொப்பிகளை விநியோகம் செய்பவர்கள் வந்து ஹேட்டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றனராம். அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கிலாந்தில் பக்கிங்கம் மாளிகையில் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய நீண்ட தொப்பியை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த தொப்பியானது முழு சீருடையுடன் பட்டாளத்து காவலர்கள் அணிந்து இருக்கக்கூடிய உரோமத்தால் ஆன உயரமான தொப்பி தாங்க. இந்த தொப்பியானது வால் தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டதான். இது வந்து கரடி தோல் தொப்பின்னு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு துறைகளில் தொப்பி அணிஞ்சு வேலை செய்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த சமையல் கலைஞர்கள் அணியக்கூடிய தொப்பிக்கு சில விசேஷம் இருக்குதாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. செஃப்கள் அணியக்கூடிய தொப்பியில் வந்து 100 மடிப்புகள் இருக்குமா. ஏன் அதில் 100 மடிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்களால 100 முறைகளில் முட்டையை அவங்களால சமைக்க முடியும் அப்படின்னு அதை குறிக்கிற வகையில் தான் அது உருவாக்கப்பட்டதா. இந்த வகை தொப்பிகளை வந்து சமையல் கலைஞர்களுக்காக மேரி ஆண்டனி கிரீம் மற்றும் அகஸ்டி எஸ்கோஃபியா ஆகியவர்கள் தாங்க உருவாக்கியிருக்கிறாங்களாம். இந்த பகுதியில் நாம் பொதுவான 5 தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கழுகு கூட்டத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் தெரியுமா? கான்வெகேஷன் சொல்லுவாங்க. காஸ்மிக் ஆண்டுகள் என்பது எத்தனை ஆண்டுகள் கொண்டது தெரியுமா? 25 கோடி ஆண்டுகள் கொண்டதாகுமா. உலகிலேயே எந்த அரண்மனை மிகப்பெரிய அரண்மனை பார்த்தோம்னா வேட்டிகன் அரண்மனை தாங்க. இதில் பார்த்தோம்னா 1400 அறைகள் கொண்டுள்ளதாம். எல்லா காருகளுக்குமே நம்பர் பிளேட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கிலாந்து ராணியின் காருக்கு வந்து நம்பர் பிளேட்டு கிடையாதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா உலகிலேயே மிக நீளமான தேசிய கீதம் கொண்ட நாடு எது தெரியுமா? கிரீஸ் நாடு தாங்க. இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.